நேட்டோ சொன்னாலும் நேட்டோ பலமா இருக்கா அப்படின்னு கேட்டால் பேப்பர்ல பலமா இருக்கு ஆனா களத்துக்குள்ள பலம் இழந்து போயிருக்கு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்காக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ரஷ்யா கிட்ட தோத்து தான் நிற்கிது நேரடி மோதல் கூட இல்லை மறைமுக மோதல்லே இவ்வளவு பெரிய படுதோல்வி காரணம் நேட்டோவில் உள்ள அனைத்து நாடுகளோட ரிசோர்ஸும் கொண்டு போய் உக்ரைனுக்குள்ள பம்ப் பண்ணப்படுது அதை எதிர்த்து ரஷ்யாங்கிற ஒரு நாடு கூட்டணி அமைக்காம தன்னோட ரிசோர்ஸை பம்ப் பண்ணுறார்கள் எப்பிட்ரா இதை நீ செய்ய முடியும் அப்படின்னு நேட்டோ மீது நேரடி தாக்குதலுக்கு ரஷ்யா போகலை அப்படி இருந்து ஒரு செம்மையான வாய்ப்பு தான் ஆனால் அந்த வாய்ப்பு ரஷ்யாவை படுதோல்வி அடைகிற அளவுக்கோ இல்லை தோல்வி அடைகிற அளவுக்கோ இவர்கள் ஒர்த்தில்லை இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இவ்வளவு உண்மைகள் தெரிஞ்சால் பொதுவாகவே உண்மை கசக்கும் அதுவும் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் நல்ல நாட்டியம் பேசக்கூடிய ஆட்களுக்கு உண்மை எவ்வளவு கசக்கும் ரொம்பவே கசக்கும் அதனால நேட்டோவோட வளர்ச்சியை அப்படியே வேற பாதைக்கு மாத்திட்டோம்னா அப்படி வேற பாதைக்கு மாத்தினா மட்டும் பத்தாது புது சண்டையை உருவாக்கிட்டோன்னா அப்படின்னு ரெண்டு வேலைகளை அமெரிக்கா பார்த்துருக்கு தன் பங்குக்கு ஐரோப்பிய நாடுகளும் இன்னொன்று அமெரிக்கா இவனே பாக்கிறானா நான் சும்மா இருப்பனா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு வேலை என்னன்னா ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த நேரங்கள்ல ஹைலைட் பண்றதுக்கு காரணம் இந்த சமாச்சாரத்தை கொஞ்சம் அமுக்கிட்டு எழுவத்தஞ்சாவது வருஷத்தை சந்தோஷமா கொண்டாடிட்டு போவோமே இப்போ என்ன கெட்டுப்போச்சு உக்ரைன் தானே கெட்டுப்போச்சு அப்படிங்கிற மனநிலையோட ஆரம்பிச்சிருக்கார்கள் ஆனால் இதுவுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் தேவையில்லாத ட்ரிகர் பாயிண்ட் தான் அமெரிக்கா என்றைக்குமே ரஷ்யா வம்புலுக்கும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக சண்டை போட்டுக்காது இந்த வம்பில் மாட்டிக்கக்கூடிய நாடுகள் தான் சிக்கி சின்ன பின்னமாகும் அந்த வேலையை ரொம்ப தீவிரமாக எல்லா காலங்கள்லையும் செய்யக்கூடிய ரெண்டு பிளேயர்கள் தான் இந்த ரெண்டு பயபே சரி இப்போ என்ன பண்ணாங்க இவ்வளவு பெரிய ஃபெயிலியர்னாலும் நேட்டோங்கிற அமைப்பு பலமாய்ந்த அமைப்பு ஒட்டு மொத்தமா அதை பொம்மை கட்டி அத்தை கட்டி அப்படிலாம் சொல்லி தூக்கி போட முடியாதுல்ல அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சீனாவை கவுண்டர் பண்ணுறதை நோக்கி பெருசா பேச ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் அப்படின்னாலும் இந்த உருப்படாத பயிலங்க சேர்ந்தெல்லாம் அடிக்க தேவையில்ல அதுக்குன்னு தனியான டீம் போட்டு ரீஜினல் பிளேயர்கள் சேர்ந்து அடிச்சா மட்டும்தான் இப்போ ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய கூட்டணியில் ஆஸ்திரேலியா இருந்து பெருசாக ரஷ்யாவுக்கு ஆபத்து வருமா அப்படின்னா கிடையாது எல்லை பக்கத்தில் நேட்டோ நாடுகள் இருக்குங்கிறது தான் ரஷ்யாவுக்கு ஆபத்து அமெரிக்காவுக்கு மைலேஜ் அதே மாதிரி சீனாவை எதிர்க்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே நேட்டோ வந்து உட்கார்ந்தப்பெல்லாம் ஒன்றும் மாறப்புறது இல்லை எதிர்க்கிற கூட்டணிக்கு நேட்டோ ஆதரவு கொடுத்து பொருளாதாரத்தை டிஸ்கண்டினியூ பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஆனா இதுதான் ஒழுங்கான ரோட் மேப் இதை தான் அமெரிக்காவும் போகுது மற்ற நாடுகளும் போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த விவகாரத்தோட அப்படியே சேர்க்கறது சீனாவை கவுண்டர் பண்ண நேட்டோ கிளம்புது அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளை வச்சு பூஜை போட்டு ரிப்பன் வெட்டின மாதிரியே ஒரு பேச்சு பெரும் பேச்சு ஆனா இது உதவுமா அப்படின்னு கேட்டால் இது உதவாது ஆனா சீனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது பதிலுக்கு சீனாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அறுதி புரியா போய் சீனாவை ஒரு கட்டத்துல தலையில் கை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது நமக்கு நல்ல விஷயம் தான் என்னதான் இவனுங்க விழுந்து மீசலை மண்ணு ஓட்டலைங்கிறக்காக ஒரு பெரும் நாடகத்தை ஆரம்பித்தாலும் இது ட்ரிகரே ஆனாலும் நமக்கு ஆதாயம்தான் இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு மைலேஜ் தான் அதே சமயம் அன்னை அமெரிக்கா செஞ்சது தான் உலகத்துக்கே ஒரு ஆபத்து உலகத்துக்கே ஆபத்துங்கிறது ரெண்டாவது ஸ்டேஜில் தான் முதல் ஸ்டேஜில் ஐரோப்பாவுக்கு ஆபத்து என்ன அப்படின்னா ஜெர்மனியில் கொண்டு போய் ஹைப்பர்தோனிக் பிரசைல்ஸில் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜெர்மனிக்குள்ள என்ன வந்தாலும் சரி அது ரஷ்யாவுக்கு எதிர் தான் ரஷ்யா எதிர்க்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல வைக்க போறேன்னா ரஷ்யா சும்மாவா இருக்கும் இந்த ட்ரிகர் பாயிண்ட் நேரடியா மூன்றாம் உலக தான் மூன்றாம் உலக யுத்தம்னு பேப்பர்ல எழுதி சைன் போட்டிருக்க அமெரிக்கா பாத்துக்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே மிரட்டியிருக்கார்கள் ஜெர்மனியா அழிஞ்சு போயிடும் அப்படின்னே சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே விட ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஆக்ரோஷமாக அமெரிக்கா இதை போய் சாதிச்சிருமா உடனே வச்சிருமா அப்படிங்கிட்டா ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்தவரையும் இன்னும் அமெரிக்கா ஒரு ப்ரூவன் தியரி கிடையாது ரஷ்யாவை தாண்டி ரெண்டு நாடுகள் அறிவிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒன்று சீனா அந்த விலங்காப்பைய களத்துக்கு வந்து மைலேஜ் எடுத்தால் தான் நம்ப முடியும் யாரையாச்சும் பார்த்து காப்பி அடித்து கொண்டு வந்த ப்ராடக்டாக தான் இருக்கும் அது எவ்வளோ தூரம் எஃபிஷியன்சியாக தனி கதை அடுத்து அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஃப்ளஜ்டாக தயாராச்சு அக்கழிச்சு போடுவோங்கலாம் அவங்க சொல்லலை அப்படி இருக்கும்போது ஹைப்பர்சோனிக் மிஷைல ஜெர்மனியில் போய் வைக்கிறேன் ஒருவேளை வைக்கிறோம் அதுவும் சாலிடான வெற்றி பெற்றுச்சு எல்லா டெஸ்ட்லயும் அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகும் ஆனால் அதுக்குள்ளே அச்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள ரஷ்யா அடுத்த வருஷனுக்கு போயிடும் அந்த வருஷனோட போட்டி போட அமெரிக்கா போயிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் களத்துக்கு வந்தப்பாடு தான் தெரியும் யார் உண்மையிலே முன்னாடி ஸ்டேஜ் இருக்கார்கள் இப்போதைக்கு எப்படி வெளிப்படையான நியூக்ளியர் வார எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா ஜாஸ்தி அமெரிக்கா அதுக்கு அடுத்த இடம் ஆனால் மறைமுகமாக ரெண்டு நாடுகளும் எவ்வளோ வச்சுருக்குன்னு ஒரு பயிலுக்கும் தெரியாது களம்னு ஒன்று வெடிச்சதுக்கு அப்புறம் அப்போ தெரிஞ்சு போயிடும் உண்மையிலேயே யார்கிட்ட அதிகமா இருக்கு அதே ஸ்டேஜ் தான் இதுவும் ஆனா இதை ஒரு பூச்சாண்டிக்கா அமெரிக்கா பயன்படுத்துது களம் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாக தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் உக்ரைன் யுத்தம் முடிஞ்சாலும் பாதி நிலப்பரப்பு ரஷ்யா கிட்ட இருக்கும் அதை வச்சுக்கிட்டே ரெண்டு நாடுகளும் ஒரு பஞ்சாயத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது ரஷ்யா ஓர ஓரளவுக்கு ஃப்ரீ ஆனதுக்கே பயங்கரமாக ஆடுது இன்னும் முழு ஃப்ரீயானதுக்கப்புறம் அமெரிக்கா கண்ணில் விரலை விட்டு ஆட்ட பல இடங்களில் அவர்களும் ட்ரிகர் பண்ணுவார்கள் அப்படி இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் ட்ரிகர் ஆகும்போது யுத்தம் வழுக்கறக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயம் ஜெர்மனியில் ஆரம்பிக்கிறதுக்கு ஜெர்மனி முதலாம் உலகப்போர் போர் ரெண்டாம் உலகப்போர் போர் கதாநாயகன் வில்லன் ரெண்டு ரோலையுமே ஏத்துன் உலகத்தை ஆட்டி படைச்ச நாடு மூன்றாம் உலகப் போரில் அவர்களோட பிரசன்ஸ் இல்லாமையா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலை டெவலப் ஆகுது வரும் நாட்கள் அதாவது நேட்டோ எழுபத்தஞ்சு அப்படின்னு நேட்டோ நூறு நூற்றாண்டு கண்ட்ரிஸு அப்படின்னு கொண்டாட முடியுமான்னு கேட்டால் இப்படி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா கொண்டாட தான் யதார்த்தமான உண்மை